ப்ரோ, இப்போ சங்கினா யாரு ப்ரோ? சங்கியா இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் எல்லாம் தாயா பிள்ளையா ஒண்ணு பண்ணா பழகி இருக்கான். நீங்க எல்லாம் தனித்தனி, நீங்க எல்லாம் அங்க போகணும் இங்கே போகணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க தான் சங்கி. எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றிய? ஐயோ பார்த்தா, ஏன் இந்த காவி டிரஸ்? காதல்ல தோத்தவன் காவி டிரஸ் போடாம நேவி டிரஸ்ஸா போடுவான் ஜாங்கிரி? எங்க ஆன்ட்டிங்களா எந்திரிச்சு போய் பின்னாடி உட்காந்துட்டு உட்காருங்க. வாங்க வாங்க ஆன்ட்டிங்க பேக்ல போங்க. உங்கள் அனைவரையும் தியானம் மூலமாக சிவலோகம் அழைத்து செல்ல போகிறோம். அனைவரும் கண்களை கட்டிக்கொண்டு தியானத்துக்கு தயாராகுங்கள். நீல கலர் லுங்கி தானே? இத பார்த்து ரெண்டு மாடு செத்து பேருக்கு நாலு பேரு கண்ணு நுழையாயிடுச்சு. மச்சான், உள்ள நிறைய பைத்தி வாய தமகாமியா அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், நான் பண்ணணுமா பண்ணுமா வேணாம்ன்றத எதிர்கட்சி தான் முடிவு. அவங்க யூஸ் பண்ற வார்த்தைக்கு இந்த வார்த்தை தேவை. நான் முடிவு பண்ணிட்டேன்னா எல்லாம் சினிமால தான் சொல்லுவாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன்னா நானே என் பேச்சை கேட்க மாட்டேன். அப்படி இல்ல, நான் உண்மையிலேயே அப்படி செய்வேன். இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? அண்ணன் தம்பியா? அதனால வந்து அன்பார்லிமெண்ட் வேடா, அன்பார்லிமெண்ட் வேடா இல்லையான்னு இப்ப என் முன்னாடி மைக் நிட்டுறீங்க. இதே மாதிரி போய் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் ஒரு பிரதமர் பேசுறாரு. அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிது? அது அன்பார்லிமெண்ட் வேடா இல்ல பார்லிமெண்ட் வேடா நீங்க அவரை கேட்க முடியுமானா? கேட்க முடியாது. அதே மாதிரி போய் அண்ணாமலை கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா உங்களை எல்லாம் குரங்குன்னு சொல்லுவாரு, அவரு தாவரிங்கன்னு சொல்லுவாரு. 500,000 அறிவாளத்துல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் சொல்லுவாரு. அதெல்லாம் அன்பார்லிமெண்ட் வேடா தான், இதுவும் அன்பார்லிமெண்ட் வேடு வார்த்தை தான் என்று நீங்கள் நம்பினால் நான் சொல்வதும் உச்சரிக்கூடிய வார்த்தை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. தமிழனை போய் மாட்ட வந்து திம்பாங்கிறீங்களே, அதை விட மானக்கேடு, அதை விட தமிழ் துரோகம், அதை விட ஒரு இன துரோகம் வேறதா உண்டா? மாட்ட திங்கிறீங்களே, வெச்சமா இல்ல நீ தமிழன் எப்படி சொல்லு? அவன் கேக்குறான், இது நல்லா இருக்கு அப்படி போடு. இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
அண்ணானூரை ப்ரோமோட் பண்ணோம், திருக்குறளை ப்ரோமோட் பண்ணோம், கம்பராமாயணம் ப்ரோமோட் பண்ணோம், ஔவையார் பேசினதை ப்ரோமோட் பண்ணோம். அதெல்லாம் அதெல்லாம் செய்யாம ப்ரோமோட் பண்ணாம தமிழ் வளர்க்க முடியாது. அதே மாதிரி கேளுங்க, இந்தியில என்ன இருக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், புறநானூறு அகநானூறு திருக்குறள் கம்பராமாயணம் சிவசிந்தாமணி, இந்தியில என்ன இருக்கு? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். இருங்க, இந்தியில என்ன இருக்குன்னா வெளியில நிக்கிறீங்க, தயவு செஞ்சு உள்ள வந்து உட்காந்துருங்க. ஏன்னா வெறிஞ்சார பார்த்து பேசுறதுக்கு நம்ம அண்ணாமலை இல்ல. தமிழ்நாடு பாஜக தலைவருடைய பேர் உங்களுக்கு தெரியுமா? பேப்பர் படிப்பா சரியா தெரியலப்பா. மெட்ராஸே அலருங்க சார், 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி எனக்கு தெரியாது. தமிழிசைக்கு அப்புறம் இப்ப ரெண்டு பேர் மாறிட்டாங்க, அது மட்டும் தான் தெரியும் எனக்கு. தமிழேசன் மட்டும்தான் தெரியும், அது மட்டும் தான் தெரியும் எனக்கு. தமிழேசன் மட்டும்தான் தெரியும். அவரு ரொம்ப அசிங்கமா போச்சு, எதுவுமே இல்ல. நீங்க வந்து துணிட்ட போட்டா அசிங்கமாயிருவா? நான் ஒருமுறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். கடந்த ஒரு 10 நாட்களாக பல அதிர்ச்சியான சம்பவத்தை தமிழகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரக்ஸ், கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக், இது அனைத்துமே பொதுவெளியில சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் கூட கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. சென்னை கொருக்கப்பேட்டையில் வீட்டில் வைத்து குட்கா பொருட்களை விற்பனை செய்து வந்த பாஜக நிர்வாகி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் பச்சையம்மாள் என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் 50,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரது உறவினர்கள் இருவரை கைது செய்த போலீசார் குட்கா பொருட்கள் விற்பனைக்கு முதலீடு செய்த பாஜக நிர்வாகி ராஜேந்திரன் என்பவரை கைது செய்து மேலும் இருவரை தேடி வருகின்றனர். போறது நாங்க 24 மணி நேரம் இளவு இதோடவே வாழ்றதா? ஒரு நான் கஷ்டப்படுறேன் இல்ல, இந்த யங்ஸ்டர்ஸ் படிச்சு இத்தனை பேர் கஷ்டப்படுறான், அவனை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனுமே இல்லையா? சாமி கும்பிடு, சாமி இருக்கு, சாமி இல்ல, அட இளவு அது இருக்குது இல்ல, எனக்கு என்ன அது பிரச்சனை? அது அதை காப்பாத்திக்க தெரியாதா? அதையே பிடிச்சி போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இந்த பூமியில எத்தனை கோயில், நான் ஒரு உதாரணம் சொல்றேன், வீட்டுல என் பேரு சண்முகம், எது வச்சாங்க? பள்ளியில போய் மொட்டை போட்டு எனக்கு பேர் வச்சாங்க, முருகருடைய பேர். என் தம்பி பேர் ரங்கநாதன், என் சின்ன பையன் சின்ன தம்பி பேர் சின்னச்சாமி, எங்க அம்மா பேர் பாவாத்தா, அம்மனுடைய பேரு, அப்பா பேர் பொன்னுசாமி, சிவனுடைய பேர், 5 பேரும் சாமி பேராச்சா? சரி, வீட்டுல காலையில எழுந்திருச்சா படுக்கும்போது ராத்திரி படுக்கும்போது அப்பா வீரனாரு ஐயனாரு என்னை காப்பாத்தினதான் எங்க அப்பா படுப்பான். எங்க அம்மா ஏதாவது காய்ச்சல்னா அடுப்பு சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சு விடுறான். சரி, காலையில எழுந்திருச்சோன்ன பாருங்க, குளிச்ச உடனே என் தலையெல்லாம் செய்ய விட்டு ஒரு பொட்டை வச்சு என் பிள்ளை விடுறதுனால பள்ளிக்கூடம் போயிட்டு வரணுங்கிறான். சரி, வீட்டில் ஒரு காலண்டர் மாட்டியிருக்கு, அந்த காலண்டரில் அம்மன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு லோக்கலில் கொடுத்தது, அது சாமி பேர். வீட்டில் 4 போட்டோ, அந்த போட்டோவில் கிருஷ்ணர் இருக்காரு, அனுமார் இருக்காரு, மாதம்மா அது இதுன்னு ஒரு 5 போட்டோ எங்கள் அம்மா மாட்டி வச்சுருக்கா, அதுலேயும் சாமி. கையில் 10 கைத்த கட்டி விட்டுறீங்க, அதுலேயும் சாமி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமடா, டேய் இன்னைக்கு அம்மனுக்கு டேவிடா, நீ வந்து மஞ்சள் ட்ரெஸ் போடா, வெள்ளி செவப்பு ட்ரெஸ் போட்டு போடானா, அதுலேயும் சாமி. வெள்ளிக்கிழமையிலும் கடவுள் வந்துருச்சா? இன்னைக்கு சாப்பாடு, ஏய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு அம்மனுக்கு இது சனிக்கிழமை பெருமாள், வியாழக்கிழமையில சாதி சாமி, சாப்பாட்டில் சாமி, உடையில சாமி. சரி, ரோட்டை விட்டு நான் வெளியே வந்தா ஒரு மரத்தில் இது கட்டியிருக்கு, இல்லை வீட்டு மூக்கிலையெல்லாம் விநாயகரை வச்சிருக்கு. ரோட்டுக்கு போனா எல்லா போர்டுலையும் கடவுள் பேர் தான் இருக்கு. அதையும் தாண்டணும்னா எல்லா பாட்டும் சாமி பாட்டுல தான் பாடுது. 24 மணி நேரம் சுத்தி சுத்தி சாமி இருக்கு, அதை காப்பாத்துறதுக்கு ஏன் நீங்க போராடுறீங்க? அதுக்காக ஆட்சி கொண்டு வந்து விட்டாங்க உங்களை. ஓட்ட போட்டது இதுக்கு பண்ணுவியா? நீ வேலை இல்லாதவனுக்கு பண்ணுவியா? வயசானவங்களுக்கு ட்ரெயின்ல போற முதியோருக்கு போன டிக்கெட்டை கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க உங்களை? அப்படி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்ட காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிடும். நாட்டுக்குள்ள மக்கள் எல்லாம் கஞ்சி கட்ட நிலையில் இங்கே வாழத்தான், அரசு பணத்தை அள்ளி கொட்டு அதானி கிட்ட கப்பம் கட்டு நாடத்தான்.
கிராமத்திற்குள்ள மக்கள் எல்லாம் கஞ்சிக்கத்த நிலையில் இங்கே வாழத்தான். அரசு பணத்தை அள்ளி கொட்டு அதானி கிட்ட கப்பம் கட்டும் நாடத்தான். எல்லோரும் கஷ்டத்திலே குஜராத்தி சொர்க்கத்திலே விலைவாசி உச்சத்திலே குடியானோ அச்சத்திலே. நாட்டுக்குள்ள மக்கள் எல்லாம் கஞ்சிக்கத்த நிலையில் இங்கே வாடத்தான். அரசு பணத்தை அள்ளி கொட்டு அதானி கிட்ட கப்பம் கட்டு நாடத்தான். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.